ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். யாழ்ப்பாணம் கதிர்காம பாத யாத்திரை எதிர்வரும் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஆரம்பமாகிறது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பாத யாத்திரை இடம்பெறவில்லை. இந்த வருடம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கதிர்காமம் நோக்கி பாத யாத்திரையில் பயணிக்க உள்ளனர். இவர்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொண்டமானாறு செல்வ சந்நிதியிலிருந்து புறப்பட உள்ளனர். இதேவேளை கதிர்காம கந்தனின் ஆடி மகா உற்சவம் ஆடி மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆவணி மாதம் 11ஆம் தேதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் அக்கராயன் பண்ணையில் உழவு விதைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அக்கராயன் பிரதேச அபிவிருத்தி பேரவையின் ஒழுங்கமைப்பில் முட்கொம்பன், கண்ணகைபுரம், கந்தபுரம், அக்கராயன், கோணாவில், ஆணை விழுந்தான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 13 அமைப்புகளைச் சேர்ந்த காணிகளற்ற முயற்சியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட முயற்சியாளர்கள் அமைப்புகளின் ஊடாக அக்கராயன் பிரதேச அபிவிருத்தி பேரவைக்கு இதற்காக விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி அவர்கள் அரை மற்றும் 1 ஏக்கர் காணிகளை பெற்று உப உணவு செய்கையில் ஈடுபட்டுள்ளனர். உளுந்து, பயறு, கௌப்பி, குரக்கன் உள்ளிட்ட சிறுதானிய பயிர் செய்கையிலும், கால்நடைகளுக்கான புல் வளர்ப்பிலும், மரவள்ளி, சோளம் உள்ளிட்ட பயிர் வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான மெய்வல்லுனர் விளையாட்டுப் போட்டி வெவ்வர் மைதானத்தில் இடம்பெற்றது. சமூக சேவை திணைக்களமும் மட்டக்களப்பு மாவட்ட செயலக சமூக சேவைகள் பிரிவும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தன. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தலைமையில் இது நடைபெற்றது. 195 மாற்றுத்திறனாளிகள் இப்போட்டிகளில் கலந்து கொண்டனர். வெற்றியீட்டியவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதேவேளை போட்டித் தொடரில் முதலாமிடத்தை பெற்றவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இடம்பெறவுள்ள தேசிய மட்ட தடகள விளையாட்டுப் போட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தில் 100,000 வீட்டுத் தோட்ட பயிர்ச்செய்கை வேலை திட்டம் மாகாண விவசாய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணத்தில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இது முன்னெடுக்கப்படுகிறது. கிழக்கு மாகாண சபையின் நிதி செலவினங்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் குறைக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் அறிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் நெருக்கடி நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி மாகாண சபைக்கு சொந்தமான அனைத்து நிறுவனங்களும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கீட்டை வழங்குவதுடன் அதனை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். மருதானை தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ் மொழி மூலம் கொலிட்டி சேவையின் பாடநெறி விரைவில் ஆரம்பமாக உள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தமிழ், கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் திறமை சித்தி பெற்றவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக சண்முக சுந்தரம் என்பவரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான தொலைபேசி இலக்கம் 0777-95-8756-3 என்பதாகும். தமிழ் மொழி மூலம் நடைபெறவுள்ள இந்த பாடநெறி 1 வருட கால பாடநெறியாகும். பாடநெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பு மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகளும் வழங்கப்பட உள்ளன. ஹெட்டன் நகரில் எரிவாயு விநியோகத்திற்கான பதிவு செய்யும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அம்பகமுவ பிரதேச செயலாளர் சித்தாரா கமகே தெரிவித்துள்ளார். அதன்படி அடுத்த மாதத்திற்கு தேவையான எரிவாயுவை பதிவு செய்து கொள்வதன் மூலம் பாவனையாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம். பதிவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏப்ரல் மாதத்திற்கான மின்சார பட்டியலை காண்பித்தல் அவசியமாகும். அவ்வாறு பதிவு செய்தவர்களுக்கு தொலைபேசியின் ஊடாகவோ குறுஞ்செய்தியின் ஊடாகவோ அறிவிக்கப்படும். இதுவரை பதிவு செய்யாதவர்கள் இன்று முதல் நோவுட் பிரதேச உப செயலகத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும்.
மலையகத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. நீரேந்து பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி வருவதனால் காசல்ரி, மவுசாகல, கெனியோன், லக்ஷபான, விமல சுரேந்திர உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் செயலிழந்த சிறிய நீர்மின் உற்பத்திகளும் இயங்க ஆரம்பித்துள்ளதாக மின்சார சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனிமூட்டம் அதிகரித்துள்ளதனால் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். தொடர்ச்சியான மழை காரணமாக ஹெட்டன் கொழும்பு மற்றும் ஹெட்டன் நுவரெலியா உள்ளிட்ட பிரதான வீதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. அங்குனுகொள்ள பெலச விவசாய வளாகத்தில் புதிய பாகட்காய் இனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அறுவடை காலம் 6 மாதங்களாகும். பொதுவான பாகட்காய் அறுவடையை விட 2 மடங்கு அறுவடையை இதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். நாட்டின் எந்த ஒரு பாகத்திலும் இந்த பாகட்காய் செய்கை பண்ண முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். நாடளாவிய செய்திகள், இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.